மேட்டுப்பாளையம் அருகே உள்ள கல்லாறு அரசு தோட்டக்கலை பழப்பண்ணையை மூடும் விவகாரத்தில் அதிகாரிகள் நேரில் ஆய்வு. பழப்பண்ணை மூடாமல் தொடர்ந்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்துவிட அதிகாரிகளிடம் பல்வேறு தரப்பினர் கோரிக்கை மனு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள ஊட்டி செல்லும் சாலையில் கல்லாறு என்னும் இடத்தில் தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான பழப்பண்ணை அமைந்துள்ளது. பழப்பண்ணையில் ஆண்டு முழுவதும் சீரான நிலை, மண் மற்றும் நீர்வளம் காரணமாக மிக அரியதாக விளையும் மங்குஸ்தான், துரியன், வாட்டர் ஆப்பிள், முட்டைப்பழம், சிங்கப்பூர் பலா உள்ளிட்ட பல்வகை பழவகைகள், மூலிகை செடிகள், மலர் வகைகள் வளர்கின்றன. விவசாயிகளுக்கான மரக்கன்றுகளும் இங்கு தயார் செய்யப்பட்டு சலுகை விலையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. மேலும் தாவரவியல் சார்ந்த ஆராய்ச்சி செய்வதற்காக மாணவர்கள் இங்கு வருவதும் வழக்கம். இந்நிலையில் இப்பண்ணை யானை வழித்தடத்தில் அமைந்துள்ளதாக தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது குறித்து ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மூன்று வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை நியமித்தது. அதன்படி உயர்நீதிமன்றம் அமைத்த குழுவை சேர்ந்த குழுவினர் இன்று கல்லாறு அரசு பழப்பண்ணைக்கு நேரில் வந்து ஆய்வு நடத்தினர். அப்பொழுது மாணவ மாணவிகள், சமூக நல ஆர்வலர்கள், விவசாயிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த நூற்றுக்கணக்கானோர் கல்லாறு பழப்பண்ணையை மூடக்கூடாது என உயர்நீதிமன்ற குழுவினரிடம் மனுக்களை அளித்தனர். நம்ம மேட்டுப்பாளையம் குழு மற்றும் மேட்டுப்பாளையம் சிஐடியு தொழிற்சங்கம் சார்பில் பாஷா ஆகியோர் கல்லாறு அரசு பழப்பண்ணையின் அவசியம் குறித்தும், இதே இடத்தில் யானைகளின் வழித்தடத்தில் உள்ள தனியார் பள்ளி மற்றும் தனியார் கேளிக்கை பூங்கா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை அப்புறப்படுத்த எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக மக்களுக்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் உதவியாக இருக்கும் அரசு பழப்பண்ணையை மூட முயற்சிப்பது நியாயமற்றது என வலியுறுத்தி மனுக்களை அளித்தனர். மேட்டுப்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே செல்வராஜ் குழுவினரை நேரில் சந்தித்து கல்லாறு பழப்பண்ணையின் அவசியம் குறித்தும், 120 ஆண்டுகளுக்கும் மேலாக இயங்கி வரும் பழப்பண்ணையை தற்போது திடீரென யானை வழித்தடம் என கூறுவது ஏற்க இயலாது என்றும் தெரிவித்துள்ளார். இதையெல்லாம் விசாரித்தறிந்த குழுவினர் பண்ணையை முழுவதுமாக ஆய்வு நடத்தினர். ஆவணங்களின் அடிப்படையில் யானைகள் இப்பகுதியில் நடமாடும் இடங்களா என ஆய்வு செய்தனர். அப்பொழுது தோட்டக்கலைத்துறை உயரதிகாரிகள் மற்றும் வனத்துறை உயரதிகாரிகள் உடனிருந்து உதவினர். ஆய்விற்கு பின்னர் இதுகுறித்து விரிவான ஆய்வறிக்கையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆய்வுக்குழுவினர் தாக்கல் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.